அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அரசு தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டாரம் வேளாண்மைத்துறை ஆத்மா திட்டம் செயல் விளக்கம் தேனீ வளர்ப்பு. இப்போ வந்து நம்ம வந்து இங்கே தாதம்பட்டி கிராமத்தில் இருக்கோம். இங்கே வந்து நம்ம வந்து முன்னோடி விவசாயி திரு இளங்கோ, தகப்பனார் பேர் மாரி கவுண்டர் பேத்தாதம்பட்டி, அவங்களுக்கு வந்து நம்ம 100% மானியத்தில் வந்து தேனீ வளர்ப்பு நம்ம வந்து அவங்களுக்கு வழங்கியிருக்கோம். ஐயா பார்த்தீங்கன்னாக்கல காய்கறி பயிர்கள் பண்ணுறாங்க, கரும்பு பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா போன வருடம் வந்து அவங்க வந்து காய்கறி பயிர் பண்ணதில் வந்து தக்காளி பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து குறிப்பிட்ட அளவில் மகசூல் வந்து கம்மியாக தான் வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வருடம் வந்து அவங்க வந்து மறுபடியும் தக்காளி நடத்து விட்ருக்குறாங்க. ஸோ இந்த தருணத்தில் வந்து அவங்க தேனீ வளர்ப்பு வந்து பண்ணியிருக்கிறதுனால நிச்சயமாக வந்து மகரந்த சேர்க்கையெல்லாம் வந்து அதிகமாக நடைபெற வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து அவர்கிட்ட நம்ம வந்து பேசிட்டு அவருடைய அனுபவங்களை கேட்கலாம். ஐயா, நீங்கள் வந்து இப்போ தக்காளி நாற்று வந்து நட்டுருக்கீங்க இல்லையா, அது வந்து இப்போ தேனீ வளர்ப்பு நீங்கள் பண்ணுறதுனால என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகரந்த சேர்க்கை ஆண் பூவிலேருந்து மகரந்தம் வந்து பெண் பூவில் போய் சேரும்போது அந்த பூ எண்ணிக்கை அதிகமாகும், காய்கள் எண்ணிக்கை அதிகமாகும். அதனால் வந்து உங்களுக்கு வந்து தக்காளியில் மகசூல் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்து உங்களுடைய மற்ற விவசாயிகள் நீங்களும் வந்து இனி வருங்காலங்களில் நம்ம வீட்டில் வந்து தேனீ வளர்ப்பு வந்து நீங்கள் செய்யுங்க. அதனால் வந்து விவசாய பயிர்களில் எல்லா பயிர்களுமே மகசூல் அதிகமாக வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக காய்கறி பயிர்களில் மலர்கள் அது வந்து எண்ணிக்கை அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, காய்கள் எண்ணிக்கை அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கள், ஐயா வந்து இந்த தேன் அடை வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து ஆண் தேனி, ராணி தேனி, வெளைக்கார தேனி அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையான தேனிகள் இருக்குது. ஆண் தேனி, வெளைக்கார தேனி இதெல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு 40-60 நாட்கள் ஆயுட்காலம். ராணி தேனி பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆயுட்காலம் வந்து 2 வருடங்களுக்கு அதிகமாக வந்து அதனுடைய ஆயுட்காலம் இருக்கும். பார்த்தீங்கன்னா தேன் பெட்டியில் வந்து ராணி தேனி வந்து ஒன்றே ஒன்று தான் இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மீதி வந்து இருக்கக்கூடிய தேனி வந்து ஆண் தேனி, வெளைக்கார தேனி இதெல்லாமே இருக்கும். இப்போ வந்து இது நம்ம எப்படி பராமரிப்பு பண்ணுறதுன்னா, நம்ம தேன் பெட்டி வச்சுருப்போம், ஒரு ஸ்டாண்ட் வச்சு வச்சுருப்போம். அந்த ஸ்டாண்டில் வந்து நம்ம கிரீஸ் தடவிடணும். மெயினாக வந்து கிரீஸ் தடவிட்டோம்னா அந்த எறும்பு நடமாட்டம் வராதுங்க. எறும்பு நடமாட்டம் வரல அப்படின்னும்போது நம்ம அந்த தேனீக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் வராது. தேன் வந்து சிறப்பாக வந்து அது போய் வெளியில் தேன் எடுத்துகிட்டு வந்துட்டு அது வந்து நல்லா டெவலப் ஆகிடும். விவசாயிகள் வந்து இதுதான் பண்ணணுங்க. அந்த கிரீஸ் வந்து அந்த ஸ்டாண்டில் வந்து தடவி விட்டுறணும். இது மட்டும் பண்ணாவே போதும். வருடத்திற்கு பார்த்திங்கன்னா 2 வந்து அவங்க வந்து அறுவடை பண்ணலாம். ஒவ்வொரு டைமும் வந்து ஒவ்வொரு தேன் பெட்டியிலேருந்து குறைஞ்சிருந்து 1-2 வந்து மகசூல் வரதுக்கு வாய்ப்பு. இன்னைக்கு மார்க்கெட் ரேட் வந்து தூய தேன் வந்து மார்க்கெட்டில் வந்து கிலோ வந்து 800 போகுதுங்க. இப்போ நம்ம வந்து ஒரு வருடத்திற்கு 2 போது இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 3-4 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு 3,200 ஒரு வருஷத்துக்கு வந்து இதில் லாபம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து எதுவுமே செய்ய தேவையில்லை, சரிங்களா? அந்த கிரீஸ் மட்டும் நம்ம வந்து அந்த ஸ்டாண்டில் தடி விட்டோம்னா எறும்பு நடமாட்டம் வந்து இதில் வராதுங்க. அது மட்டும் நம்ம பண்ணிட்டோம்னாவே போதும், வருடத்திற்கு 3,000-4,000 நமக்கு வந்து லாபம் வரும். ஒரு பெட்டியில் 4,000 லாபம் வருதுன்னா, இதே வந்து நீங்கள் 10 பெட்டி வச்சிங்கனாக்கல 40,000 வந்து இன்றைக்கி நம்ம வந்து லாபம் சம்பாதிக்கிறது வாய்ப்பு இருக்குது. நம்ம வேளாண்மை பயிர் பண்ணுறோம், தோட்டக்கலை பயிர் பண்ணுறோம், திடீர்னு மழை வருது, இல்லை திடீர்னு வந்து வறட்சி வருது, திடீர்னு வந்து விலையில்லாமல் போயிடுது. ஸோ அப்படி வந்து இருக்கும்போது ஒரு நிரந்தரமான வருமானம் நமக்கு கிடைக்காம நம்ம போராடிட்டு இருக்கிறோம் விவசாயிகள். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலில் விவசாயிகள் வந்து முன் வரணும். எதுக்கு? தேனீ வளர்க்கறதுக்கு முன் வரணும். நீங்கள் வந்து முன் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நிரந்தர வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஐயா வந்து ஒரு பெட்டி வச்சிருக்காரு, இதில் வந்து வருடத்திற்கு 4,000 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வருமானம் வர்றதுக்கு. இதே 10 பெட்டி வச்சுனா 40,000 வருங்க. இப்போ நம்ம 40,000 எடுக்கணும்னா ரொம்ப கஷ்டம் தானே. இப்போ மற்ற பயிர்கள்லாம் பண்ணுறோம், திடீர்னு மழையெல்லாம் போயிடுது, விலையெல்லாம் போயிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் விவசாயிகள் வந்து தேனீ வளர்த்து உங்களுடைய விவசாயத்தில் வருமானம் வந்து நிரந்தரமான வருமானம் வரட்டும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். ஸோ இந்த தேனீ வளர்ப்பு செயல் வளர்க்கத்தில் கலந்துக்கிட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் நம்ம வேளாண்மைத்துறையின் சார்பாக நம்ம நன்றி தெரிவிச்சிடும். நன்றி, வணக்கம். நன்றிங்க.